வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் அவர் சேனல். நீங்க நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஒரு ஆட்டு பண்ணையை பத்தி தான் பார்க்க போறோம். அது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிறுவனத்துக்கும் ராஜா கிழக்கு ராஜா பாளையத்துக்கும் நடுவில் இருக்கு. பர்ஃபெக்டா லொகேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நான் தரேன். அண்ட் வந்து அதை பத்தி டீட்டெயில்ஸா இந்த வீடியோ பார்க்க போறோம். அந்த ஆட்டு பண்ணையோட ஓனரோட பையனை வச்சு தான் இன்டர்வியூ கொடுக்க போறோம், அதாவது இன்டர்வியூ பண்ண போறோம். அவர் வந்து எந்த அளவுக்கு இதுல ஆர்வமா இருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ரைட் சைடில் நிற்கிறார் பார்த்தீங்களா, அவர் தான் நம்மளோட கலாநிதி. அவர் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சேலஞ்ச் பண்ணியிருப்பார். நம்மளோட பழைய சேலஞ்ச் ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பைசி நூடுல் பார்ட் 2 போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து இவர் தான் வந்து பார்ட்டிசிபென்ட்டாக இருந்தார். ஸோ லெஃப்ட்டில் நிற்கிறவர் வந்து அதுக்கு முன்னாடி நூடுல் சேலஞ்சில் 1 இருந்தாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலி தான். இப்போ வந்து இந்த பண்ணையோட உரிமையாளர் அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா, அதாவது ஃபியூச்சர் உரிமையாளர் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் தான். ஸோ அவர்கிட்டே நம்ம டேரெக்டாக இன்டர்வியூ பண்ணலாம். ஓகே ப்ரோ, இப்போ இந்த பண்ணை வந்து எப்போ வச்சிங்க? இந்த பண்ணை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 இயர்ஸ் ஆச்சு ப்ரோ. 4 இயர்ஸ் ஆச்சு. ஓகே, இப்போ நீங்கள் இதை கட்டுறப்ப எவ்வளோ செலவாச்சு உங்களுக்கு இந்த பண்ணை வைக்கிறதுக்கு? கட்டும்போது பார்த்தீங்கன்னா பாதி மெட்டீரியல் வந்து எங்கள்கிட்ட இருந்துச்சு ப்ரோ, மீதி மெட்டீரியல் நாங்கள் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3-4 lakhs ஆச்சு ப்ரோ. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ எவ்வளோ ஆடு இருந்துச்சு உங்ககிட்ட, எவ்வளோ வாங்கி விட்டீங்க? வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து குவான்டிட்டியோட அதிகமாக எடுக்க முடிஞ்சது, நம்மளால் வந்து சீக்கிரம் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. அதனால் நாங்கள் ஸ்டார்டிங் வந்து 30-40 ஆடு தான் வாங்கிடுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வாங்குறப்பே வந்து 32-40 ஆடு வாங்கிட்டீங்க. ஆமாம். ஓகே ப்ரோ, இப்போ வந்து ஒரு ஆட்டோட ரேட் எவ்வளோ போகும்? ஒரு உயிரிடை, அதாவது ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 380 வருது ப்ரோ. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ நாங்கள் வெளியில் வந்து கறி வாங்குறோம் அப்படின்னா எங்கள் ஏரியாவில் வந்து வெளியில் கறி வாங்குறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கிலோ வந்து 650-700 பக்கமாக வருது. பட் ஆனால் உயிரடையாக எடுக்கிறப்ப, அதாவது ஒரு ஆடு உயிரோ எடுக்கிறப்ப 360 தான் எடுக்கிறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, அப்போ நாங்கள் வளர்க்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுது நீங்களே பார்த்துக்கோங்க. நடுவில் ஃபுல்லாக வந்து வேறு ஒருத்தங்க சாப்பிட்டு போகிறாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வாங்குறது எல்லாமே இந்த மாதிரி டேரெக்டாக வந்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்கும், உங்களுக்கும் வந்து லாபம் இருக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து இப்போ எவ்வளோ ஆடு இருக்கும் உங்கள் பண்ணையில்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசன் ப்ரோ. ரெய்னி சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆடு வச்சுருந்தோம்னா ஆடுக்கு வந்து நிறைய டிசீசஸ்லாம் வரும். அதனால் வந்து நாங்கள் டோட்டலாக குவான்டிட்டி வந்து டோட்டலாக குறைச்சிக்கிட்டோம் ப்ரோ. இப்போ எங்கள்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 50-60 தான் இருக்குது. ஓகே, இப்போ நார்மல் டேஸில் வந்து நிறைய ஆடு இருந்துடும், ஆனால் மழை காலத்தில் வந்து அதால் அடாப்ட் பண்ணிக்க முடியாது, நிறைய விஷயங்கள் வந்து அடாப்ட் ஆகாது. அதனால் வந்து வித்துட்டீங்க இப்போ நிறைய ஆட்டை? ஆமாம் ப்ரோ, ரெய்னி சீசன் டோட்டலாக குறைச்சிக்கிறது நல்லது ப்ரோ ஆட்டுக்கு. ஓகே, இப்போ மொத்தமாக இங்கே எவ்வளோ குட்டி இருக்கும் குட்டி? இப்போ குட்டி வந்து பார்த்தீங்கன்னா 15 இருக்குது ப்ரோ. ஓகே, இப்போ சுற்றி இதை ஏன் அடைச்சிருக்கீங்க? இந்த சுற்றி இப்போ அடைஞ்சிருக்கு, இந்த ரூம் ஃபுல்லாக ஏன் அடைச்சிருக்கீங்க? குட்டிக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை காலம் உங்களுக்கே தெரியும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா காற்றுலாம் ரொம்ப சில்லாக வரதுனால இதெல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாலும் குட்டிக்கு டெம்பரேச்சர் ஹீட்டாக இருக்கும், அதனால் நல்லா இருக்க முடியும். அது ஹெல்த்தியாக இருக்கணும்னா சுற்றி சரௌண்டிங் வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கணும், அதனால தான் எங்களை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம் ப்ரோ. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி வந்து கவர் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாமே. சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஆட்டுக்குட்டி சாப்பிட்றதுக்கு அந்த இடத்துல வந்து தீனி போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க, ஃபுல்லாகவே சுற்றி கவர் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா வந்து அந்த மழை காலத்தில் வந்து ரொம்ப காற்று வந்து ஈரப்பதமோடு வர்றதுனால குட்டியால் தாக்கு பிடிக்க முடியாது, அதால் அடாப்ட் பண்ணிக்க முடியாது கண்டிப்பாக.
அது ரொம்ப இப்போதான் பிறந்த குட்டி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக தாங்க முடியாது, சீக்கிரம் வந்து உடம்புக்கு ஏதாவது குறைவு ஏற்படும். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் அடைப்பட்டு வச்சுருக்காங்க. அதே பார்த்திங்க அப்படின்னா ஆடுலாம் வந்து வெளியில் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக ஸ்பேஸ் விட்டுருக்காங்க ஆடு வந்து ஓடி ஆடி விளாட்றதுக்கு. தென் வந்து ஒரு ஆட்டோட ஒரு ஆடு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு நிறைய ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே மக்கள், இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே தான் வந்து ஆடு ஃபுல்லாகவே செட்டிலாக இருக்கும். இந்த கேஜ் வந்து எதுக்கு அப்படின்னா வந்து கெடா ஆடு இல்லாமல் இதுக்குள்ளே இருக்குமாமா ஃபுல்லாக, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கெடா ஆடு இருக்கிறதுக்கு மட்டும். தனித்தனியாக ஷெல்டர் மாதிரி பிரிச்சிருக்காங்க, தனித்தனியாக செப்பரேட்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பெரிய பெரிய ஆடுங்க பெரிய ரகம் எல்லாமே இந்த ஷெல்டருக்குள்ளே தனியாக போட்டுருவாங்க. அதே மாதிரி கெடா ஃபுல்லாக இந்த இது. ஓகே, இங்கே வந்து செனையாக இருக்க ஆடு எல்லாமே இருக்கும். செனையாக இருக்கிறது அப்படின்னா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஆடு எல்லாமே இங்கே போட்டுருவாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா வந்து ஒன்றோட ஒன்று மாற்றி முட்டிக்கிறப்ப எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அதனால் வந்து செனையாக இருக்க ஆடு எல்லாமே இங்கே, கெடா எல்லாமே இங்கே. தென் இங்கேயே வந்து ஒரு வெயிட் போடுற மிஷின் வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா வந்து டேரெக்டாக வந்து யாராவது வாங்க வந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்பாட்டில் உடனே அவங்க கண்ணு முன்னாடியே வந்து வெயிட்டை போட்டு அப்பயே வந்து அவங்க கையில் வந்து கொடுத்துட்ற மாதிரி. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து குட்டிக்கு தனியாக ஒரு ஷெட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், உள்ளே பார்த்தோம். குளிராக இருக்கப்போ உள்ளே விட்டுருவாங்க. தென் நார்மல் டைமில் வந்து இந்த இடத்துல வந்து அது மட்டுக்கும் இருந்துக்கும். ஸோ மேக்ஸிமம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் வந்து குட்டிங்க எப்பயுமே வந்து ஓடி ஆடி விளாண்டாதான் வந்து வாட்டர் சாட்டமாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து கொஞ்சம் பெருசாக விட்டுருக்காங்க. தென் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதோட மொத்த அளவு எவ்வளோ ப்ரோ, மொத்த ஸ்கொயர் ஃபீட் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 22x50 அடிங்க ப்ரோ. 22x50 வந்து மெஷர் பண்ணியிருக்கோம். சில பேர் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணுவாங்க, சில பேர் இப்படி ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ணுவாங்க. நாங்கள் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 4 சைடில் தீனி இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. சில பேர் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா தீனி போட்டு இப்படி ஸ்பேஸ் வர மாதிரி பண்ணுவாங்க ப்ரோ. நாங்கள் வந்து எங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இந்த ஏரியாவுக்கு இது ஓகேன்னு பண்ணியாச்சு ப்ரோ. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்படியே வந்து ஆடு வந்து தீனி சாப்பிட்டுக்கிற மாதிரி உள்ளே வந்து அடைச்சதுக்கப்புறம் தீனி இங்கேயே சாப்பிட்டுக்கிற மாதிரி இதிலேயே வந்து வச்சிருக்காங்க. இதில் என்ன தீனி போடுறாங்க அப்படின்னா வந்து ப்ரோ அப்படியே சொல்லுங்கள், என்ன தீனி போடுறீங்க அப்படின்ட்டு. வேலி மசால் தீவனம் பதிப்பீங்க, அப்புறம் எப்பயாச்சும் வந்து ரேராக வந்து பார்த்தீங்கன்னா மல்பீரிய லீஃப் பட்டுப்பூச்சி குச்சின்னு கேள்விப்படுறீங்க, பட்டுப்பூச்சி தவை அது வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் இருக்குது அதில் நல்லா அரைச்சி போட்டுருவோம் ப்ரோ அதில் நல்லா. ஓகே, இப்போ இதுதான் வந்து அதுக்கு தீவனமாக போடுறாங்க. அதே மாதிரி வந்து சாப்பிட்றப்ப இந்த மாதிரி வச்சுருக்காங்க. தென் நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் நார்மலாக கொடுத்தோம் அப்படின்னா வந்து சாப்பிடாது. இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக சாப்பிட்றோம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வச்சிருக்காங்க. இதுக்குன்னு தனியாக மிஷின் இருக்காமல் நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த மிஷின், அந்த தீவனத்தெல்லாம் இதுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா இதில் ஃபுல்லாகவே வந்து அது போட்டு வெட்டி ரொம்ப சின்ன சின்னதாக பொடிசு பொடிசாக கொடுத்துருது. ஸோ அப்படி கொடுக்கறதுனால வந்து ஆடுங்க வந்து ஈஸியாக சாப்பிட முடியுது. மற்ற பெரிய பெரிய தீவனம் அப்படியே போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது அது இருக்க பல்லுக்கு மாடு சாப்பிடும், பட் ஆனால் ஆடால முடியாது. அதுக்காக வந்து இந்த மிஷின் வந்து இவங்க பில் பண்ணியிருக்காங்க. ஓகே ப்ரோ, இந்த மிஷின் நீங்கள் வாங்குறப்ப எவ்வளோ இருந்துச்சு? நாங்கள் 26 வாங்குறோம் ப்ரோ. இது வந்து ப்ரைவேட் கம்பெனியில் வாங்கியிருக்கோம். இதே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க, அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அவங்களே. ஓகே, ஆனால் நீங்கள் வந்து வாங்கினது தனியாக ப்ரைவேட்டில் தான் வாங்கினது. ஓகே ப்ரோ, இது ஏதாவது சர்வீஸ் பண்ணுமா இல்லை? இல்லை ப்ரோ, நாங்கள் இயர்லி ஒன் சப்போஸ் இந்த பெல்ட் பேலாம் ப்ரோ. ஓகே, செஞ்சிச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை, எதுவும் ப்ராப்ளம் வராது ப்ரோ. ஓகே, சேஃப் தானே, இதில் எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லை? ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. இப்போ இந்த பண்ணையை பார்த்தீங்க அப்படின்னா வந்து கீழே அதாவது கீழாப்பில் வைக்கல, இது கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா வந்து நம்ம ஃபார்மரே சொல்லுவார், பார்ப்போம். ஆட்டுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு கீழே இருந்துச்சுன்னா டிசீஸ் சீக்கிரம் வரதுக்கு நிறையா அப்ரிஞ்சிட்டி இருக்குது. அதனால் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஹைட் ஏற்றுறமோ எதுவும் டிசீஸ் இன்செக்ட் எதுவுமே வராமல் நம்ம ஆட்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹைட் வைக்கிறதுனால வந்து மழை டைமில் இல்லை நார்மல் டைம்ஸில் வந்து எந்த ஒரு பூச்சி போட்டும் வந்து மேலே வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, சுற்றி வந்து காடு தான் இருக்குது. பாம்பே வந்தால் கூட கீழாப்பில் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக வந்து ஆட்டுக்குட்டியோ இல்லை ஆடையோ வந்து கடிச்சிடலாம். பட் ஆனால் இந்த ஹைட்டில் இருக்கப்போ அதால் மேலே ஏறி போக முடியாது. மற்ற பூச்சிங்க இல்லை வேறு ஏதாவது இருந்துச்சு, ஒரு விஷப்பூச்சி எதாக இருந்தாலும் சரி சீக்கிரம் வந்து ஆட்டுக்கிட்ட போக முடியாது. அதுக்காக தான் வந்து இந்த ஹைட் வச்சிருக்காங்க. தென் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எருவு வந்து கீழே தான் இருக்குது. இதை என்ன பண்ணுறாங்கன்னு உங்ககிட்ட கேட்போம். நாங்கள் வந்து வெளியில் எந்த ஃபெர்டிலைசரும் வாங்குறது இல்லை ப்ரோ. எங்கள் மொத்த காட்டுக்குமே இயர்லி ஒன்ஸ் இதில் வர இருக்கிற எல்லா அந்த ஆட்டோட வேஸ்டேஜும் நாங்கள் எடுத்து எங்கள் சொந்த காட்டில் நாங்கள் போட்டு நாங்கள் உழவு ஒட்டி அந்த எங்களில் அந்த நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து நாங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ப்ரோ. ஸோ அப்போ நீங்கள் வந்து இன்ஆர்கானிக் கடையில் வாங்குறதுல வரோம், நீங்களே உங்களோடதே போட்டுக்கிறீங்க. ஸோ இதுவே போதுமானதாக இருக்குது உங்களுக்கு? இதே எக்ஸ்ட்ரா இருக்குது ப்ரோ. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவே நிறைய இருக்காமல், இது வந்து ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான். இதை வந்து நம்ம காட்டுக்கு போட்டோம் அப்படின்னா இதை விட வேறு ஒரு உரமே தேவையில்லை, அந்தளவுக்கு வந்து இதில் சத்து இருக்கும். ஸோ இதுவே வந்து அவங்க காடு ஃபுல்லாக போட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்களா? பட் ஆனால் நமக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, இதை நிறைய வீடியோ உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். நம்மளும் கூடிய சீக்கிரத்தில் இந்த மாதிரி ஒன்று பண்ணுவோம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கோழி இருக்குது. அது என்ன கோழி அப்படின்னா வந்து கின்னி கோழியாமா. ஸோ பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நீங்களும் பார்த்துக்கோங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, கொஞ்சம் அழகாக வளர்க்கலாம் போல தோணுது பார்க்குறப்ப. ஸோ இது பேர் வந்து கின்னி கோழியாமா. ரைட்டு வந்து பார்த்தீங்கன்னா தரையில் வந்து மொத்தம் 6 ஃபீட் இருக்குது.
ஸோ இதோட ஹைட் வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் 6 அடி வச்சிருக்கீங்க கரெக்டாக. அது எதுக்காக அந்த 6 அடி? அதான் ப்ரோ, அதான் நம்ம சுற்றி இருக்க டிசீஸு பூச்சி இதுக்கிட்டிருந்து நம்ம ஆட்டை காப்பாற்றணும்னா இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ இதோட ஹைட்டாக வச்சா கூட ஆட்டை நல்லா ப்ரோவன் பண்ணலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ வந்து இது எவ்வளோ ப்ராஃபிட் வரும் மந்த்லியில் இயரி எவ்வளோ வரும் இது அமௌண்ட்டு? நீங்கள் இதை ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு 1.5 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இன்கமும் இதுலேருந்து எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது ப்ரோ. நீங்கள் வந்து 1.5 இயர் கழிச்சு நீங்கள் ஸ்டார்டிங்கில் கம்மி குவான்டிட்டி வாங்கி நீங்கள் கொஞ்ச நாள் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து 2 இயர்ஸில் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் டைம் வேணும் நமக்கு, ஒரு 1 இயர் 1.5 இயர் வெயிட் பண்ணணும். கழிச்சா தான் உங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ணி ஒரு இன்கம் வர வைக்க முடியும் ப்ரோ. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்களா இல்லை இது அவ்வளோதான் அப்போ ஓட முடிஞ்சிடும்? எவ்வளோ பெரிய ப்ரொஃபஷனுக்கு போனாலும் ஒரு யாரோ ஒரு பர்சன் வச்சு நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் ப்ரோ இருப்பேன். ஸோ எவ்வளோ நீங்கள் வச்சிருப்பீங்க இதை? ஓகே, இப்போ ஒரு குட்டி வளர்ந்து வரதுக்கு எவ்வளோ ஆகும், எவ்வளோ மாதங்கள் இல்லை வருஷங்கள் ஆகுமா? இப்போ ஒரு குட்டி உங்களுக்கே தெரியும், 6 மந்த்துக்கு ஒரு ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி போடும் ப்ரோ. நல்லா ஹெல்த்தியான ஆடு ரெண்டு போடும். இதே நீங்கள் வந்து ரகம் இருக்கு தலைச்செறி அப்படின்னு இருக்கும் அந்த பார்த்தீங்கன்னா 3 போடும் ப்ரோ. அப்போ இயர்லி வந்து 6க்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு நார்மல் ஆடு வந்து 6 மாதம் ஆகும், அதோட ப்ரெக்னன்சி டைம் வந்து 6 மாதம், குறைஞ்சபட்சமாக 2 குட்டி. ஆமாம் ப்ரோ. ஓகே, இப்போ ஒரு குட்டி வளர்ந்து வர்றதுக்கு அப்போ எவ்வளோ ஆகும்? ஒரு குட்டி வந்து வளர்ந்து நார்மலாக அது ப்ரெக்னன்சி டைமுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மந்த்ஸ் இல்லை 1 இயர் ஆகும் ப்ரோ. ஓகே, ஒரு 1 இயரில் ஆனால் அது குட்டி போட்டுரும் 1 இயர்க்குள்ளே? 1 இயர் 1.5 இயர்க்குள்ளே நல்லா ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்துடும் ப்ரோ. ஓகே, இப்போ இங்கே மொத்தமாக எத்தனை ஆடு இருக்கும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து இப்போ ரைனி சீசன் மட்டும் சொல்லியிருப்பேன், ரைனி சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக குறைச்சி போகும். ஆனால் எங்களுக்கு தான் சேஃப், ஏன்னா நிறைய இழப்புகள் வரும். ஓகே, குறைச்சிக்கிட்டேன்னு சொன்னீங்களா, அது வந்து வித்துட்டீங்களா இல்லை என்ன பண்ணீங்க அந்த ஆடலாமே? குறைச்சி ரைனி சீசன் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு 20 டேஸ் அப்படிங்களுக்கு தெரியும் இல்லை ப்ரோ, அப்படியே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிவிடுவோம். ஓகே, அவங்களே வந்து வாங்கிக்குவாங்க இங்கேயே? இங்கேயே வந்து வாங்கிப்பாங்க, உங்களுக்கு அங்கே நம்பர் எல்லாமே அங்கே இருக்கும். அதனால் ஓகே, ஏதாவது நிறைய வாங்குற மாதிரி டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆமாம் ப்ரோ, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வாங்குவாங்க, ஒரு 20 கோட்ஸ் டோட்டலாக வாங்கிட்டு போவாங்க, இல்லை ப்ரீ புக் பண்ணுவாங்க, இன்னும் நாங்கள் 6 மந்த் கழிச்சு வந்து வாங்கிட்டு போகிறோம் ஓகே சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்கிறப்ப அந்த முன்னாடியே ப்ரீ புக் பண்ணுறாங்கல்ல, அப்படி பண்ணுறப்ப அப்போ அன்னைக்கான ரேட்டை பார்ப்பீங்களா இல்லைனா வந்து அதுக்கப்புறம் பார்ப்பீங்க? அதாவது கேஜ் நான் கேட்குறேன், அன்னைக்கான கேஜில் இருக்கிற அமௌண்ட் கொடுப்பீங்களா இல்லைனா 6 மாதத்துக்கு அப்புறமா வளர்ந்து கொடுக்குற அந்த கேஜ்? 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம ஏன்னா ஆட்டை பொறுத்தவரைக்கும் 6 மந்த்தில் தான் ப்ரோ வெயிட் ஏற்றுவாங்க. ஸோ அவங்க கேட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் தீனிலாம் வச்சு வெயிட் ஏற்றுவீங்க. நல்லா ப்ரீ புக் கொண்டு போவாங்க, இந்த குட்டி பார்த்துட்டு போவாங்க, மீடியமான குட்டி பார்த்து இது என்ன 6 மாதத்தில் பெரிய குட்டியாக விட அவங்க இதை வாங்கி போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஆட்டுக்கு தண்ணி வைக்கிற இது. டெய்லி வந்து ஒன்ஸ் காலையில் வைப்பாங்களாம், காலையில் வந்து ஒரு 7 மணிக்கு வந்து ஆடு எல்லாமே மேயறதுக்கு போகுமாமா. இங்கே காட்டை சுற்றி ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே காடாக தான் இருக்குது. ஸோ இதை சுற்றி வந்து மேய்ச்சிட்டு காலையில் ஒரு 7 மணிக்கு போச்சு அப்படின்னா ஒரு 8:30 மணிக்கு அந்த மாதிரி வந்துடும் மேய்ச்சல முடிச்சுட்டு. வந்த உடனே இதில் வந்து தண்ணி கலந்து வைப்பாங்க. இப்போ நம்ம லேட்டாக வந்திருக்கோம், ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் வந்திருக்கோம், அதனால் இப்போ அதை நம்ம பார்க்க முடியல. ஒரு 10 மணிக்கு மேலே இதில் வந்து தீவனம் கலந்த தண்ணி வைப்பாங்க. ஓகேவா, தீவனம் கலந்த தண்ணி வச்சுட்டு ஆடு குடிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஃபுல்லாக ஃப்ரீயாக ஆடு வந்து நடமாடுறதுக்கு இடம் விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டால் தான் வந்து ஆடு வந்து கொஞ்சம் படர்ந்து நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. ரொம்ப நெருக்கி போட்டிருந்தோம் அப்படின்னா வந்து அதால் வாட்டர் சட்டமாக வளராது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து ஜாலியாக கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நீங்களும் வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாக விடுங்க ஆடு எல்லாமே. நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க, நிறைய பேர் ஆடு வளர்த்துட்டு இருப்பீங்க, இவ்வளோ நாளாக கட்டி போட்டு வளர்ப்பீங்க. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், கட்டி போட்டு வளர்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு ஈல்டு எடுக்க முடியாது ஆட்டில். மேக்ஸிமம் வந்து நம்ம கட்டி போடாமல் இருந்தால் தான் அது அதோட ரேஞ்சுக்கு நல்லா வளர்ந்து கொடுக்கும் ஹைட்டாக. நார்மலாக இந்த ஆட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்ட்டு கட்டி போட்டு வளர்த்து பாருங்கள் அதோட ஹைட் எவ்வளோ வருது. கண்டிப்பாக வந்து இதை விட அது கம்மியாக தான் இருக்கும் ஹைட்டு. ஸோ இந்த மாதிரி வளர்க்குறது பெஸ்ட்டான ஐடியா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 கெடா இருக்குது. இது வந்து போயேரி ரகமாமா, தாடிலாம் வச்சு சும்மா பார்க்கவே டெரராக இருக்கார் தலைவர். ஸோ பார்த்த உடனே அட்ராக்டிவாக இருக்குது, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது பயப்படுற மாதிரி இருக்குது. இதை பார்க்குறப்பயே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கண்ணுக்குட்டி சைஸுக்கு இருக்குது ஆடு. ஒன்று பார்த்தீங்கன்னா அதாவது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வளர்த்தா மட்டும்தான் இந்த ஹைட்டு வரும். கட்டி போட அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹைட்டு வராது. ஸோ மேக்ஸிமம் கட்டி போட வளர்த்திங்க அப்படின்னா பெரிய ஈல்டு எடுக்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ வந்து நாளைக்கு யாராவது ஒருத்தர் பண்ண வைக்க போகிறாங்க அப்படின்னா என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க நீங்கள் உங்கள் சைட்லேருந்து? டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஆடு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃப்டியாக பார்த்துக்கணும் ப்ரோ. ஏன்னா அதுக்கு வந்து நீங்கள் தனியாக தீனி ஒரு நாளைக்கு இப்போ நீங்கள் ப்ரைஸ் போட்டிங்கன்னா திருப்பி இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டைம்ஸ் போடுங்க. அதெல்லாம் ஹெல்த்தியான ஃபுட்டு, அது மீன் சோளம் அதெல்லாம் கம்மியாக கொடுத்து எல்லாமே நீங்கள் அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஆடை நீங்கள் காப்பாற்ற இது நல்லா பராமரிச்சா தான் குட்டி நல்லா காப்பாற்ற முடியும். ஸோ மற்ற ஆடை கவனிக்கிறத விட ப்ரெக்னென்ட் அந்த ஆடுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து தீவனம் எல்லாமே வைக்கணும், வைக்கிறது தீனி எல்லாமே அதிகமாக வைக்கணும். அதே மாதிரி தனியாக பராமரிச்சிக்கணும் அதை மட்டும் அந்த டைமில். அதை மட்டும் குட்டி வந்து ஒவ்வொரு ஆடுக்கு முட்டாமல் நீங்கள் பார்த்துக்கணும் ப்ரோ. ஓகே, இப்போ இந்த ஃபுல்லாக எதில் பண்ணியிருக்கீங்க? பின்னாடி இருக்க உட் எல்லாமே என்ன உட்டு? அது உட்டெலாம் பார்த்தீங்கன்னா தைல மரம்னு சொல்லுவாங்க, தைல மரம் ஃபுல்லாக லீப்பர். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நிறைய பேர் பயப்படுவாங்க நடக்கும்போது கீழே விழுந்துருமோ, ஃபுல்லாக கேப் கேப்பாக இருக்கும். ஆமாம், புழுக்க ஃபுல்லாக பாருங்கள் அந்த கேப்பு கூடவே கீழே விழுந்துடும். ஸோ உள்ளே எப்போ க்ளீன் பண்ணுவீங்க? உள்ளே இருக்க அந்த புழுக்கையெல்லாம் எப்போ க்ளீன் பண்ணுவீங்க? உள்ளே இருக்கிறது டெய்லி ஈவினிங் டைமில் க்ளீன் பண்ணிடுவோம் ப்ரோ. இப்போ எல்லாம் இங்கே இருக்குங்களா, இப்போ இந்த முடிச்சோன்னே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இந்த மேலே ஏற்றிடுவோம் ப்ரோ. ஓகே, இப்போ ஈவினிங் டைமில் ஆடு உள்ளே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே க்ளீன் பண்ணிடுவீங்க கீழே? கீழே க்ளீன் பண்ணிட்டு ரெண்டு இடத்துலையும் க்ளீன் பண்ணிடுவோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்டுக்கு வந்து கள்ளக்கொடி நம்ம வீட்டில் சேவ் பண்ணி வச்சிருப்போம்ல, ஒரு போர் வச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் கள்ள போர் வச்சிருக்காங்க, கள்ளக்கொடியே போர் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஆடு நல்லா சாப்பிடும் விரும்பி.
மக்களை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது சுற்றிலும் வந்து தீவனம் வச்சுருக்காங்க. தீவனம் வந்து இதுதான் ஆட்டுக்கான மெயின் ஒரு தீனி அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா இதுதான். நார்மல் டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆடு வந்து வெளியில் போயிட்டு மேய்ச்சலுக்கு போய் சாப்பிட்டு வந்துடும். பட் மழை பெய்கிற காலத்தில் மழை காலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து அதுங்களுக்கு வெளில போய் சாப்பிட முடியாது. அதனால் அந்த ஒரு டைமுக்காக இந்த மாதிரி தீவனம் வச்சுருக்காங்க. இதை வந்து அறுத்து அதுங்களுக்கு டெய்லி தீனியாக போடுறாங்க. இதுதான் ஓகேவா, இதுதான் வந்து அந்த மிஷினில் போட்டு அரைச்சி தீனியாக போடுறாங்க. ஓகே மக்களே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம வந்து அந்த தம்ஸ்அப் சிங்கிள் கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கடுத்து வந்து இந்த வீடியோஸ் யார் யாரெல்லாம் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்களோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ வந்து எத்தனை பேர் நம்மளோட வீடியோஸ் வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படிங்கிறது தெரியும். இது முக்கியமான ஒரு விஷயம். நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் ஃபுட் சேலஞ்ச், ஹியூமனிட்டி, அதுக்கப்புறம் விவசாயத்தை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டே இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம அப்டேட் பண்ணிக்கிறதா இருக்க போகிறோம். இன்னும் வந்து டிக் சம்மந்தமாக சில வீடியோஸ் வந்து போடுற மாதிரி இருக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மறக்காமல் வந்து யோகி வீலாக்ஸ் அப்படிங்கிற சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ஆளில் போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பெல் சிம்பில் வந்து கிளிக் பண்ணி ஆளில் போட்டால் மட்டும்தான் வந்து நம்மளோட எல்லா வீடியோஸோட அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களோட ஃபோனை தேடி உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் யோகி, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யோகி வீலாக்ஸ். அண்ட் ஃபைனலி வந்து தமிழை காப்போம், விவசாயம் வளர்ப்போம்.